தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் இருப்பவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். தடுப்பூசி செலுத்துவதில் பொதுமக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கொரோனாவால் உயிரிழந்த முன்கள பணியாளர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்குதல் மற்றும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கும் நடமாடும் மருத்துவ வாகனம் ஆகியவற்றை சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொலைதூர கிராமங்களுக்கு மருத்துவ சேவையை கொண்டு சேர்க்கும் வகையில் 389 நடமாடும் மருத்துவ வாகனம் தொடங்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கொரோனா தொற்றால் உயிரிழந்த முன்கள பணியாளர்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும், இதுவரை 168 பேருக்கு 74.25 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொற்று பாதிப்பு தமிழகத்தில் குறைந்து வந்தாலும் உலக அளவில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதை தடுக்கும் வகையில் தமிழகத்தில் 27வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் முதல் தவணை தடுப்பூசி செய்து கொள்ளாமல் இருக்கும் 50 லட்சம் பேரும், இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் இருக்கும் 1 கோடிக்கும் மேற்பட்டோரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் பொதுமக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மருத்துவ கட்டமைப்பை தமிழகத்தில் மேம்படுத்துவது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து 6 கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளதாகவும் கூறினார்.